வணக்கம் நண்பர்களே, தளபதி விஜய், ராஷ்மிகா மனா, சரத்குமார், யோகி பாபு, சாம், பிரகாஷ் ராஜ் இன்னும் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சு ஜனவரி 11 நேத்து வேல்டுவிடா ரிலீஸ் ஆன படம் தான் வாரிசு. வம்சி பைடபள்ளி டைரக்ஷன் பண்ணிருக்கிற இந்த படத்துக்கு தமன் மியூசிக் போட்டிருக்கிறாரு. தில்ராஜ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் நேத்து வேல்டுவிடா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜசேகர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இந்தியாவிலே மிகப்பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாங்க. இந்த குரூப்புக்கு வந்து தலைவர் சரத்குமார், அவருக்கு வந்து அவருடைய மனைவி தான் ஜெயசுதா, அவருடைய 3 மகன்கள் இருக்கிறாங்க. 3 மகன்களில் கடைசி பையன் தான் விஜய். 2 பையன்கள் அவருடைய பிஸ்னஸ் வந்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் தளபதி விஜய் படிப்பு முடிச்சுட்டு வரும்போது நீயும் இந்த பிஸ்னஸை வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் அவர்கள் சொல்லுவார். ஆனால் கொஞ்சம் ஹார்டாக நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற போல கொஞ்சம் சொல்லி சொல்லுவார். ஆனால் தளபதி விஜய் அவர்களுக்கு பிடிக்காது. அதனால் அவர் வந்து உங்களுக்கு அடிமையாக நான் இருக்க மாட்டேன், நான் வந்து என்னுடைய உழைப்பில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சரத்குமார் அவர்கள் ஒரு மாதிரி கேத்தா ஒரு அரக்கண்டாக இருப்பார். எல்லாருக்குமே வந்து என்னடா அப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ இவர் எப்போ திருந்துவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபு தான் அவருடைய ஃபேமிலி டாக்டர், அவருடைய ஃப்ரெண்டு சரத்குமாருக்கு அவருக்கு வந்து ஒரு விதமான கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரத்குமார் அவர்கள் உடஞ்சி போயிடுறாரு. நம்ம இறந்துட்டால் அந்த கம்பெனி யார் பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க அவங்களுடைய 2 மகன்கள் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லாத போயிடுது. அதுக்கப்புறம் தான் அவருடைய சின்ன மகன் மேலே திரும்பவும் அவருக்கு வந்து ஒரு பாசம் எல்லாமே வருது. அதனால் 60-ஆம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி முன்னாடியே கேட்பாங்க. அதை வந்து சரத்குமார் அவர்கள் முன்னாடி ஒத்துக்க மாட்டார். அவருக்கு வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஒத்துக்குவார். அவரே வந்து வாண்டடாக சொல்லி 60-ஆம் கல்யாணம் தான் பண்ண சொல்வார். அதுக்கப்புறம் 60-ஆம் கல்யாணம் நடந்துதா இல்லையா, அவருக்கு என்ன ஆச்சு, தளபதி விஜய் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு வந்தாரா இல்லையா, இது போன்ற மீதி கேள்விகளுக்கு பதில் சொல்கிற படம் தான் இந்த வாரிசு. ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இந்த படம் வந்து வெளிவந்திருக்கு. தளபதி விஜய் அவர்கள் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தூண் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 5-20 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாருங்க. அவருடைய நடிப்பு, டான்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப துரு துரு துருன்னு மிக பயங்கரமாக வந்து நடிச்சிருக்கிறாரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஜில்லா டைப்பில் கூட அவர் வந்து ஒரு மாதிரி பேசுவார்ல, அது போல் இங்கே நிறைய டைமில் வந்து பேசுகிறாரு. ஆனால் ஜில்லாவில் கூட அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல, ஆனால் இதில் வந்து பிடிச்சிருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீரியஸான டைம் வில்லன்கிட்ட பேசுகிறப்ப கூட ஒரு மாதிரி காமெடியாக பேசி அதெல்லாம் வந்து ஜில்லா டைமில் கூட என்னடா இது அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் இப்போ வந்து அது வந்து ரசிக்கும்படியாக இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் டான்ஸில் கலக்கியிருக்கிறாரு. ஜிம்மிக்கு பொண்ணு அப்படின்ற ஒரு பாட்டுக்கும் அதுக்கப்புறம் ரஞ்சிதமே இந்த சாங்க்கெல்லாம் வேற லெவலாக ஆடிருக்கிறது. அதாவது விஜயுடைய அப்பா அம்மாவுக்கு 60-ஆம் கல்யாணம் வரும்போது ஒரு பீட் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே விஜய் அவர்கள் சூப்பராக வந்து நடமாடியிருக்கிறாரு. விஜய்க்காகவே, விஜயினுடைய ரசிகர்களுக்காகவே இது எல்லாத்தையுமே வந்து வம்சி பைடபள்ளி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வம்சி பைடபள்ளியே ஒரு தளபதி விஜயினுடைய ஒரு ஃபேனாக இருப்பார் போல, அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை அப்படி தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. தளபதி விஜய்க்காக நிறைய விஷயங்கள் வந்து அதில் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு உண்டான மாசின் ஆகட்டும், ரியலாகவே விஜய் எப்படி இருப்பார் அப்படின்ற போலவே இந்த படத்தில் வந்து வம்சி பைடபள்ளி எழுதியிருக்கிறாரு. அதை வந்து படத்துலேயும் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். தளபதி விஜய் அவர்கள் ஆக்ஷன் சீன்லேயும் வந்து கலக்கியிருக்கிறாரு. அதே போல் கெத்தா அந்த கம்பெனியில் போயிட்டு நான் தாண்டா எம்டின்னு சொல்லிட்டு உட்காரும் போதும் சரி, கிளைமேக்ஸில் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு திரும்ப காமெடி பண்ணிக்கிட்டு கடைசியாக ஒரு கருத்து சொல்லும் போதும் சரி, தளபதி விஜய் அவர்கள் இன்னும் மெருகேற்றி நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ரொம்ப இளமையாக தெரிகிறாரு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தூண் வம்சி பைடபள்ளி தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து தமிழ் படத்தை இந்த அளவுக்கு எடுப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஸோ அந்தளவுக்கு வந்து மிக நீட்டாக வந்து எடுத்திருக்கிறாரு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பரத் ரெட்டி, ஜெயசுதா, அதுக்கப்புறம் பரத் ரெட்டியோட ஒரு பொண்ணு ஒன்று காட்டுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் காட்டும்போது இது தமிழ் படமே இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ராஷ்மிகா மந்தனா பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க, சூப்பராக வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களும் வந்து சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டதோ அதை வந்து நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ முக்கியம் இல்லாத கேரக்டர் இருந்தாலும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. இதற்கடுத்து தான் யோகி பாபு தான் சொல்லணும். ஸோ அவருடைய டைமிங் காமெடி இதில் தான் அதிகமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப சைலண்ட்டாக தெரிகிறாரு, ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே அமைதியாக இருக்கிறாரு, அப்படியே பிட்டை போட்டுகிட்டே இருக்கிறாரு. ஸோ தளபதி விஜயும் அவங்களும் சேர்ந்து மாறி மாறி கலாய்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் அந்த ஓப்பனிங் சீன்லேயே வந்து நான் இல்லைனாலும் என்னை பற்றி நீ அப்படி தானே சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் யோகி பாபு கேட்கறது, அதுக்கப்புறம் பூலாம் ஒரு டைம் உதிர்ந்துட்டா அது ஒட்ட வைக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு சொல்கிறதும் அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் அதெல்லாம் கம் போட்டு ஒட்டிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதையா நீ முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு கேட்பாரு. நான் சொன்னப்பா ஆனால் யாரும் கேட்கல அப்படின்றதெல்லாம்
இந்த காமெடிலாம் ரொம்ப வேற லெவலில் அல்டிமேட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே போல் கடைசி வரைக்கும் தளபதி விஜய்க்கும் யோகி பாபுக்கும் அப்படி ஒரு காமெடி லென்த்து போயிட்டே இருக்கு. ஸோ அது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதற்கடுத்து தான் இந்த படத்தினுடைய அடுத்தடுத்த முக்கியமானவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரத்குமார், ஜெயசுதா மேடம். ஜெயசுதா இவங்க வந்து பாசத்துக்காக எல்லாருக்கிட்டையும் உருகும்போது ஒரு பேக்ரவுண்டு ஸ்கோர் வந்து தமன் வந்து கொடுத்துருக்கிறாரு. அது வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் ஜெயசுதா அவங்கள காட்டும் போதே அவங்க வந்து பாசத்துக்கு ஏங்குற அந்த விஷயத்தை நம்மளுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிருது. இவங்களை காட்டும் போது எல்லாமே நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துருது. அதே போல் சரத்குமார் அவர்கள் தளபதி விஜயை வெளியேற்றும் போது வேற மாதிரி இருப்பார். அவருக்கு நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே உடஞ்சிருவார். ஸோ அந்த கேரக்டர்லாம் பயங்கரமாக நடிச்சிருக்கிறாரு சரத்குமார் அவர்கள். அதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உருகும் போதெல்லாம் வேற லெவலாக சரத்குமார் அவர்கள் தெரிகிறாரு. ஸோ இந்த படத்தில் அவருக்கு வந்து ரொம்ப நல்ல கேரக்டரே கொடுத்துருக்குறாங்க. இன்னும் அதிகமான ஸ்கோப் கொடுக்கல அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே போல் ஜெயசுதா அவங்களுக்கும் வந்து நிறைய ஸ்கோப் கொடுக்கலன்றது என்னுடைய கருத்து. அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டதோ அதை வந்து இவங்க ரெண்டு பேரும் மிக சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய வில்லன் பிரகாஷ்ராஜ் அவர்கள், உதயநிதி அவர்களுடைய மனிதன் படத்தில் இப்படி தான் இருப்பார். ஆனால் அதில் கொஞ்சம் பூந்து விளையாடுவார். இதில் வந்து அப்படி மேலோட்டமாக அவரை வந்து வச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ கொடுத்த வரைக்கும் அவர் வந்து மிக நீட்டாக வந்து பண்ணியிருக்கிறாரு. இதே போல் இந்த படத்தில் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. விடிவி கணேஷ், ஸ்ரீமன், ஷாம், சங்கீதா, சம்யுக்தா, இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு முன்னாடி கூட ஒரு சில இடத்துல என்னடா இது டல் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். நம்ம என்ன நினைக்க போகிறோமோ அதை வந்து அவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க. என்னடா இது தர்மதுரை படம் போல் வரப்போதானா அந்த டைட்டில் அவங்களே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இது என்ன சீரியலா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும் போது அவங்க வந்து மெட்ரியோலி சீரியலுடைய பாடலை வந்து பாடுவார். இதே போல் கானா பாடல்களையும் தளபதி விஜய் அவர்கள் அடிக்கடி இதில் பாடுற போல் இருப்பார். அதே போல் ரஞ்சிதமை பாடலும் அந்த பாடலுக்கு முன்னாடி மொச்சக்கோட்டை பல்லறிகை அப்படின்ற பாடலை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அந்த ஒரு பாடலே வரும். ஸோ இதே போல் நம்மளுக்கு என்ன தோணுமோ அது எல்லாத்தையும் அவங்களே பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறாங்க. அதே போல் இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சில இடத்துல அந்த ஒரு பிரச்சனை வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இன்ட்ரோவில் அப்போலாம் கூஸ் மூமெண்ட் வரும். அதுக்கப்புறம் இடைவெளிக்கு அப்புறம் இந்த படம் எப்படா போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து ஒரு மாதிரி நீட்டாகவே போவோம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் இதில் வந்து அப்பா அம்மா இருக்கிறாங்க, ரெண்டு பையன் இருக்கிறாங்க, இவங்க வந்து கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க. ஆனால் அது எப்படி அப்படின்றதான் அந்த படத்தினுடைய கதை. அதை வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து சுவாரஸ்யமாக தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இது வந்து வழக்கம் போல் கதை தான், வழக்கமான ஒரு டெம்ப்ளேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அதே போல் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிற போல தான் இருக்குது. எல்லாமே பார்த்தாவே தெரியுது இது இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்குன்னு. ஆனால் இவர் வந்து ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காருல்ல இந்த படத்தை வம்சி பாடப்பள்ளி ஏதாவது சொதைப்பட்டுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு முதல்லேருந்தே ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பாக எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து படம் பார்க்க 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 அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வேற லெவலாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மாதிரி நம்ம நினச்சது ஒன்று அவர் கொண்டு போகிறது கொஞ்சம் பரவாயில்ல எங்கேஜிங்காக இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் எனக்கு வந்து கொடுத்தது. வம்சி பைடப்பள்ளி மிக சிறப்பாக அந்த படத்தை வந்து கையாண்டிருக்கிறாரு அப்படின்றது என்னுடைய கருத்து. இடைவேளைக்கு அப்புறம் ஒரு சில தொழில்கள் வந்து அடிக்கடி நம்மளுக்கு வரப்போல் ஒரு தோணும். ஆனால் அதை வந்து அவர் வேற ஒரு ட்விஸ்ட் மூலமாக அதை கொண்டு போய் கடைசி அந்த படத்தை சூப்பராக முடிச்சிருக்கிறாரு. இதில் சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகலை அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குதுங்க. ஏன்னா இப்போ ஜெயசுதா அவங்கள காட்டும் போதும் சரி அவங்க வந்து தன்னுடைய யாருக்காக பாசம் காட்டுறாங்க, குடும்பம் ஃபுல்லாக பாசம் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ தான் நம்ம பார்ப்போம், ஹீரோக்கிட்ட வந்து கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஸோ அவங்களுடைய பாசம் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அது கிடையாது. ஜெயசுதா வந்து எல்லாருக்கிட்டையும் அவங்க குடும்பத்து மேலேயே பாசமாக இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து என்னடா அது ஹீரோவை விட்டுட்டு மற்றவங்க மேலேயும் பாசமாக இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கனெக்ட் வந்து இல்லாமல் போயிடும். அதே போல் சரத்குமார், விஜய் இவங்களுக்குண்டான கனெக்டும் வந்து இல்லாமல் போகுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தே அவங்களை காட்டும்போது ஒரு வெறுப்பு இருந்ததில்ல, அது வந்து கண்டினியூ ஆகிற போலே இருக்கும். அதே போல் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அப்பாவுக்கு கேன்சர்னு சொல்லிட்டு தான் அவர் திரும்பி வருவார். ஆனால் வந்ததுக்கப்புறம் கூட அவர் வந்து அவங்க அப்பாவை அந்த நினச்சி ஃபீல் பண்ணதாக ஒன்றும் தெரியல. அப்படியே அந்த சீன்லாம் வந்து அதிகமாக காட்ட மாட்டாங்க, அவர் மட்டும் ஜாலியாக இருக்கிற போலே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யதார்த்தமாக இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இதே போல் நிறைய விஷயங்களே லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. ஃபைட் சீன்லாம் இவரே சொல்லுவார், சூப்பர்மேனோ அயன்மேனோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜயே சொல்லுவார். சொல்லிட்டு திரும்ப அவரை அதே போல் எல்லாருமே அடிப்பார். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்புகிற போல இல்லை. நிறைய ஃபைட் சீன்லாம் குறிப்பாக வந்து நம்புகிற போல இல்லை. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் ஒரு ஆள் மட்டும் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணும்ல. ஸோ அவர் தளபதி விஜயை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தோணும்ல. ஸோ இதே பிரச்சனை தான் இன்னொரு படத்துக்கும் இருக்குது. ஸோ நான் அந்த ரிவ்யூ வரும்போது சொல்கிறேன். இதுதான் அந்த படத்தினுடைய பிரச்சனை.
இந்த படம் கடைசி வரைக்கும் ஒரு எங்கேஜிங்காகவே போயிருக்கு. அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கார்த்திக் பழனி மிக சிறப்பாக வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. பிரவீன் கேல் அவருடைய எடிட்டிங் கணக்கச்சிதமாக அந்த படத்துக்கு பொருந்திருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே போல் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு மியூசிக் டைரக்டர் தமன் அவர் தான் வந்து சொல்லணும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல டைட்டிலிருந்து அந்த ஒரு பிஜிஎம் வந்து கொடுத்து வச்சிருக்கிறாரு. எங்கே தான் பிடிச்சாலும் சொல்லிட்டு தெரியல, நம்ம விக்ரம் காலத்து பிஜிஎம் அது. ஸோ அவருடைய படங்களில் தான் இது போல் பிஜிஎம்லாம் வரும். ஸோ அதற்கடுத்து தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர் வந்து அதை பண்ணியிருக்கிறாரு. எங்கே பிடிச்சாருன்னு தெரியல, இங்கேருந்து தான் பிடிச்சிருப்பார் தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ அதை வந்து கேட்கும்போது எல்லாமே நம்மளுக்குள்ளேயே ஒரு எமோஷன் கண்டிப்பாக வருது. அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. கடைசி வரைக்குமே வந்து பிஜிஎம் வந்து பின்னிட்டாரு. அவருடைய மியூசிக் தான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்றது என்னுடைய கருத்து. மிக சிறப்பான ஒரு படத்தை மிகப்பெரிய ஒரு தயாரிப்பில் ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப ரிச், அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ரிச் ஃப்ளவர். தளபதி விஜயனுடைய படத்தில் இதுதான் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்றது என்னுடைய கருத்து. சர்க்கார் அது போல் தெரியும், அதற்கடுத்து தான் இந்த ஒரு படம் தான் நான் வந்து பார்த்ததில் ரொம்ப தளபதி விஜயனுடைய படம் ரொம்ப ரிச்சாக தெரிகிற ஒரு படம். ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தை தயாரிச்சிருக்கிற தில்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பதிவிடுங்க. இந்த விமர்சனம் பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமா டிவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.